கணவன் மனைவி உறவு சரியா இருந்தாதான் மேடம் எல்லாமே சரியா இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயங்கள் தவறு பண்ணாங்க. என்ன தவறு பண்ணா, பெண்ணை அடிமையா வச்சிருந்தாங்க. அப்ப பெண்ணை வந்து அதாவது குழந்தை பிறக்கும் மிஷினா தான் வச்சிருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இன்பம் துன்பம் அந்த விஷயமே கிடையாது. அன்னை காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறால ஒரு குழந்தை இல்லையா, அந்த அம்மாவுக்கு இது பண்ணிடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது பண்றது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்ப அந்த குழந்தை யார், அங்க பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அவனோட குழந்தைக்கு நிச்சயமா இந்த மாதிரி குழந்தை தள்ளி போகுது. எல்லா கோவிலும் நீங்க சொல்லக்கூடிய மூன்று கோவில் போனாலும், கோவில் போனையும் திருமணமாகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். இப்ப நான் அதைத்தான் சொல்றேன். முதல் ஆளா மாப்பிள்ள மாதிரியே போய் அந்த மாப்பிள்ள உட்காரும்போது நம்மளே மாப்பிள்ள மாதிரி நினைச்சு நம்ம கனவு கண்டு காட்சிப்படுத்துற ஒரு பக்கட்டு, அங்க உள்ள வேலைகளை வந்து நம்ம எல்லாம் சிறப்பா செஞ்சு அங்க வரக்கூடிய அனைத்து சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் நம்ம பரிமாறணும். நம்ம கையால நம்ம திருமணம் நடந்தா எப்படி நடக்குதுங்கிறத பாக்குற மாதிரி நினைச்சு நீங்க நிச்சயமா பாத்தீங்கன்னா 100% பிரபஞ்ச யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா நமக்கு திருமணத்தை நடத்தும். ஆன்மீக உல அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். திருமண தடைகள் இருக்கேங்க, இந்த தடையை தவிடுபடியாக்க என்னதான் பண்ணுறது? நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்துவின் துணை நிறுவனர் திரு கைலை கே கோவிந்த் அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமனிதனம் ராமானுஜனே தஞ்சம், சூடி கொடுத்த சூழ்கொடி கோதின சேஷ்டி மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம். சார், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து 28 தேட ஆரம்பிச்சிருப்பாங்க சார் திருமணத்திற்காக. அவங்க கை கூடாம ஏதோ ஒரு விஷயம் நல்லா திருப்பி திருப்பி தடை வந்துட்டே இருக்கும் சார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதற்கான தீர்வாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க, மாப்பிள்ளை சுவாமி கோயிலுக்கு போறது, அங்க சில பரிகாரங்கள் செய்யறது, இல்லைன்னா நித்திய கல்யாண பெருமாளுக்கு போறது, அந்த கோவிலுக்கு போய் அங்க சில விஷயங்கள் செய்யறது, இதெல்லாம் செஞ்சா திருமணம் கை கூடும் அப்படின்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? திருமணம் நடக்கணும்னா, சூப்பரா அந்த குழந்தைங்க வாழணும்னா என்னதான் பண்ணணும்? நீங்கள் கேட்ட கேள்வி அற்புதமான கேள்வி மேடம். நம்ம எப்பயுமே நம்ம கேள்வி பதிலில் ஒரு விஷயம் இருந்தாலும் மேடம், நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயந்தான் ஜீன் தான் மேடம் நம்ம. அப்போ நம்ம என்னதான் நினச்சாலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிறோம் மேடம். இதுதான் உண்மையான விஷயம் மேடம். நான் சொல்லக்கூடியதில் நம்ம முன்னோர்கள் தாத்தா இருக்காரு, பாட்டன் இருக்காரு, யாராவது பண்ணுறாரு, 2 மனைவியை திருமணம் பண்ணிக்கிறது, 3 மனைவியை திருமணம் பண்ணிக்கிறது, அந்த 2 மனைவியை நடுரோட்டில் விட்டுட்டு தெரியாமல் ஏதாவது பண்ணிட்டு இன்னொரு மனைவியோட கடைசியாக வாழ்கிற விஷயம் இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை மேடம், அது அந்த காலத்துலேருந்தே இருக்கு. அப்போ நம்ம கணவன் மனைவி உறவு சரியா இருந்தால் தான் மேடம் எல்லாமே சரியா இருக்கு. நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயங்கள் தவறு பண்ணாங்க. என்ன தவறு பண்ணால், பெண்ணை அடிமையாக வச்சுருந்தாங்க. அப்போ பெண்ணை வந்து அதாவது குழந்தை பிறக்கும் மிஷினாக தான் வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இன்பம் துன்பம் அந்த விஷயமே கிடையாது. ஆண்கள் வந்து முன்னொரு காலத்தில் ரொம்ப விஷயமாக வாழ்ந்தாங்க. நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்தை ஏன் இதில் புகுத்துறேன் அப்படின்னா, ஆண் பாருங்களேன், ஒரு இடத்துல ஆண் வந்து 40 வயசாக இருக்கும், ஆனால் பெண் பார்க்கல 27 வயசு பெண் தான் வேணும்பார். அப்போ இதுதான் உண்மை மேடம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம், எப்பயுமே ஆணாதிக்கம் அப்பையிலேருந்து இப்பயும் இருக்குது மேடம். ஏன்னா பெண்ணை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் அந்த இடத்துல இல்லை மேடம். அன்னை காலத்தில் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தவறால ஒரு குழந்தை இல்லையா, அந்த அம்மாவுக்கு இது பண்ணிடுறது, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்போ அந்த குழந்தை யார், அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு, அவனோட குழந்தைக்கு நிச்சயமா இந்த மாதிரி குழந்தை தள்ளி போகுது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இந்த கோவில் போனால் சரியாக போயிருமா, இல்லை நீங்கள் அந்த கோவில் போனால் சரியாக போயிருமா, இல்லை நவகிரக கோவில் நான் போனால் சரியாக போயிருமா, எனக்கு ராகு தோஷங்க கேது தோஷங்க இந்த மாதிரி கோவில்லாம் எனக்கு போனால் சரியாக போயிருமானா? நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இயற்கைக்கு உகந்த விஷயத்தை செய்யணும். இந்த கோவில் போனால் சரியாக போகணுனாலும், நம்ம இந்த கோவில் போனால் அந்த கோவில் போனால் கிடைக்குமானா, கிடைக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னா, நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், ஏன் இப்போ நம்ம எல்லா கோவிலும் நீங்கள் சொல்லக்கூடிய 3 கோவில் போனாலும், கோவில் போனையும் திருமணமாகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க மேடம். இப்போ நான் அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன சொல்லணும், யூனிவர்ஸுக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்க திருமணத்துக்கு வந்து, நம்ம நிச்சயமாக ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா, மதித்து அந்த பத்திரிக்கையை முதல்ல எங்கே வைக்கணும்னா, டேபிள் மேலே பத்திரிக்கை வைக்கக்கூடிய ஸ்டாண்டில் வரிசைப்படுத்தி வைக்கணும் முதல் விஷயம். அப்போ ஒத்ததும் ஒத்ததை ஈர்க்கும், லைக் அட்ராக்ட் லைக், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், நம்ம போனால் நம்ம கல்யாணம் பண்ணேன்னு கேட்பாங்களே, நமக்கு அசிங்கமாக இருக்குமே, நமக்கு வெக்கமாக இருக்குமே நினைக்கக்கூடாது. நம்ம ஜம்முன்னு பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், நிச்சயமாக பொண்ணுனா நான் எந்த அறையில் தங்க வைக்கணும்னு சொல்கிறேன், பையனை எப்படின்னு சொல்கிறேன்.
அது ஒரு பக்கத்து வச்சுக்கலாம் மேடம். இப்போ நம்ம பையனாக இருக்கப்பட்டவர் கல்யாணமே ஆகணும் அப்படின்னு நினச்சா நமக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ணால் முதல் ஆளாகவே அந்த திருமணத்தை போய் நடந்து முதல் ஆளாக மாப்பிள்ள மாதிரியே போய் அந்த மாப்பிள்ள வந்து உட்காரும் பொழுது நம்மளே மாப்பிள்ள மாதிரி நினச்சி நம்ம கனவு கண்டு காட்சிப்படுத்துகிற ஒரு பக்கட்டு அங்கே உள்ள வேலைகளை வந்து நம்ம எல்லாம் சிறப்பாக செஞ்சு அங்கே வரக்கூடிய அனைத்து சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் நம்ம பரிமாறணும் நம்ம கையால். இப்போ நம்ம பரிமாறுற விஷயம் பெரிய விஷயம், யாருமே பரிமாறது இல்லை மேடம், எல்லாத்துக்கும் என்னதான் இருந்தாலும் மேடம் அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பரிமாறும் பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயம் திருமணம் நடக்காத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்கிறேன் மேடம். அப்போ அந்த இடத்த நம்ம விஷயமா நினச்சி நம்ம முழுமையாக அந்த திருமணத்தை போய் இருந்து நடத்தும் பொழுது தான் அந்த விஷயம் நடக்கும். அதை எல்லாம் பரிமாறிட்டு நம்ம கடைசியாக அந்த இடத்துல உணவு இருந்துடும் மேடம். ஏன்னா நம்ம திருமணம் நடந்தால் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்குற மாதிரி நினச்சி நீங்கள் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 100% பிரபஞ்ச யூனிவர்ஸ் என்ன பண்ணுனா நமக்கு திருமணத்தை நடத்தும். அப்போ நம்ம திருமணத்துக்கே போகாமல் நம்மளை கேட்டால் கேவலமாக இருக்கும், நம்மளை கேட்டால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஃபுல்லும் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிதான். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ பரிகாரம்னு சொல்லாமல் நான் சொல்லக்கூடிய விஷயம் பொதுவான விஷயம். அப்போ யாராக இருக்கட்டும், எந்த மதத்தினராக இருக்கட்டும், எந்த மதத்தினருக்கும் இது ஒருத்தான விஷயம். அப்போ திருமணங்களுக்கு முதல்ல போய் நம்ம திருமணங்களை முழுமையாக ரசித்து பார்க்கும் பொழுது எப்போ இருந்தாலும் ஒரு பிரியாணின்னு சொன்னால் மனத்தில் உணர்றதை விட சுவையில் உணர்றது தான் பெரிய விஷயம் மேடம். அப்போ அது மாதிரி தான் இந்த விஷயமும். அப்போ நிச்சயமாக முழுமையாக போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி பாருங்கள். பத்திரிக்கையிலேருந்தே பார்க்கணும் மேடம். அப்போ பத்திரிக்கையில் கூடயும் பார்க்கும் பொழுது அவன் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்களா, அவன் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பத்திரிக்கை தூக்கி ஓரமாக போகிறது, என் பிள்ளைங்க கல்யாணம் ஆகலை இந்த பத்திரிக்கை எதுக்குன்னு. அப்போ அப்படி தூக்கி போட்டாவே போச்சு மேடம், இதுதான் விஷயம் மேடம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்களா, ஒரு வேற ஒருத்தன் பையன் பேர் இருக்குது பொண்ணு பேர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பையன் பேரோ பொண்ணு பேரோ போட்டு நினச்சி பார்க்கணும். அப்போ நம்ம நினைத்து பார்க்கும்பொழுது தான் நிச்சயமாக நினைத்தது கை கூடும்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் 100% நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எல்லை போட்டுட்டு நெல்லுக்கு ஆசைப்படக்கூடாது, நம்ம நல்ல விஷயத்தை பண்ணால் 100% நல்லா நடக்கும். அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க, இப்ப இந்த கோவிலுக்குலாம் போய் கல்யாண உற்சவம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்களே சார், அப்படி வந்து சுவாமிக்கு பெருமாளுக்கு நம்ம வந்து பண்ணி வச்சாக்க நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க சார், இந்த நம்பிக்கை உண்மையா? இந்த நம்பிக்கை உண்மைதான் மேடம். இப்போ நான் சொல்கிற விஷயம் மேடம், திருமணஞ்சேரிக்கு போய் மாலை எடுத்து போட்டால் திருமணம் நடக்குமானா, நிச்சயமாக நம்ம திருமணஞ்சேரியில் போய் நம்ம மாலை போட்டுக்கிட்டால் நடக்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் மேடம், திருமணஞ்சேரிக்கு போய் மாலை போட்டு நடக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் லைக் அட்ராக்ட் லைக் தான் மேடம். அப்போ நான் சொல்லக்கூடிய திரு கோவில்களில் போய் நிச்சயமாக நீங்கள் அந்த கல்யாண பூஜைகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை விட சிறப்பு என்னென்னா திருப்பதி பெருமாள் தான் மேடம் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார். இப்போ ஹெட் ஆஃபீஸை பார்க்குறத விட பிரான்ச்சை போய் பார்க்குறத விட ஹெட் ஆஃபீஸையும் நம்ம போய் பிடிச்சிக்குவோம். அப்போ திருப்பதி பெருமாளுக்கு நிச்சயமாக எங்கள் வீட்டில் பையனுக்கு பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கிராம் தங்கத்தை முடிஞ்சு வைங்க, அதாவது மஞ்சள் துணியில் 100% முடிஞ்சு உங்கள் சுவாமி படத்தில் வைங்க, நிச்சயமாக திருமணம் நடக்கும். மலையேறி வந்து பொண்ணு மாப்பிள்ளையோடு வந்து திருப்பதியில் இந்த உண்டிக்கை காணியில் காணிக்கையை செலுத்துற நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி திருப்பதி பெருமாளுக்கு நீங்கள் போய் கல்யாண உற்சவம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம். அந்த பெருமாள் வந்து பெரிய சீனிவாச பெருமாள், உண்மையிலே சொல்கிறேன் அல்டிமேட் சூப்பர் ஸ்டார். இன்றைக்கி யாரான்னு கேட்டால் அவர் தான், அவரை வச்சு தான் நம்ம எல்லாமே ப்ளே பண்ண முடியும். வியாபாரத்துக்காக இருந்தாலும் சரி, குழந்தை பேருக்காக இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் 7 மலை ஏறி நடந்து போகணும். வசதி வாய்ப்பு இருக்காது, நம்ம பாட்டு சரணுன்னு காரில் போகிறதோ இல்லாமல் தன்னுடைய உடம்பை வருத்தி வேர்வை சிந்தி ஏறி போகிறான் பாருங்க, அவருக்கு பெருமாள் எப்படி படி அளப்பார்னா உண்மையிலே சொல்கிறேன், நடந்து போய் பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றத்தை கொடுப்பார் திருப்பதி பெருமாள். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஒரே ஒரு குட்டி சந்தேகம் என்னன்னாக்கா, நீங்கள் எப்போவுமே சொல்வீங்க ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சார், திருப்பதி பெருமாளுக்கு போய் கல்யாண உற்சவம் பண்ணுறது சேவை பண்ணுறது மிகப்பெரிய பாக்கியம் தான், நான் இல்லைனே சொல்லலை. ஆனால் என்னுடைய சந்தேகம் என்னன்னாக்கா, பெருமாள் அங்கே இருக்கார், தாயார் இங்கே இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலத்திற்கு சென்று பண்ணால் தானே சார் இந்த இருவரும் சேரக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும். ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கின்ற ஒரு ஸ்தலத்துக்கு போய் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அதன் தாத்பரியம் என்ன? இப்போ மேடம் இப்போ திருமணம் ஆகாதவர் என்னார் மேடம், ஆக்சுவலாக ஒரு மைனஸ், திருமணமே ஆகலை அவர் வந்து மைனஸ் மேடம். ஓகேவா மேடம்? பெருமாள் வந்து மனைவியோட அங்கே இல்லை மேடம், அவரும் மைனஸ் தான் மேடம். அப்போ மைனஸ் மைனஸ் சேர்ந்தா என்ன மேடம்? ப்ளஸ். அவ்வளோதான் மேடம், இதுதான் மேடம் கான்செப்ட். உண்மையாக சொல்கிறேன் மேடம், இப்போ பெருமாள்கிட்ட போய் நம்ம விளையாடக்கூடாது. பெருமாள் வந்து திருமணமாகாமல் அங்கே திருமணமாகி மனைவியோட இங்கே இருக்கார், ஆனால் அவர் உங்கள் விஷயத்தையே பார்த்தீங்கன்னா அது ஒரு மைனஸ் தான். நம்ம திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக மைனஸ் தான். அப்போ மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ், இது உண்மையான விஷயம்.
பெருமாளை நம்பி போங்க. உண்மையாலுமே பெருமாளை போய் சரணாகதி அடைங்க. எனக்கு மனைவியை கொடு, உன் வாழ்க்கை என் வாழ்க்கை சூப்பராக இருக்கணும், எனக்கு நல்ல மனைவியை கொடுத்ததுக்கு நன்றி, என் வாழ்க்கை அற்புதமாக இருந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு வாங்க, நிச்சயமாக கிடைக்கும் மேடம். சூப்பரான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார். நிஜமாவே இந்த ஒரு ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை, அற்புதமான விளக்கம் சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க மேடம்? நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம். கோவில்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் செஞ்சதுனால தான் நம்ம நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிறோம் மேடம். திருமணம்னா அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தை இருக்கு, திருமணம் ஆகாமல் இருக்குன்னா நிச்சயமாக அந்த குழந்தையை கொண்டு போய் தென்மேற்கில் போட்டிருந்தீங்கன்னா திருமணமே நடக்காது. நடக்கணும் அப்படின்னா அந்த குழந்தையை கொண்டு போய் வடமேற்கு ரூம்ல போடுங்க. அது என்ன கான்செப்ட் சார்? இல்லை மேடம், தென்மேற்குனா நிலத்தை ஆளுபவன். இப்போ நம்ம வீட்டில் ரெண்டு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு தென்மேற்கு ரூம்லேயே படுக்குது அப்படின்னா அந்த பொண்ணு நிச்சயமாக நம்ம வீட்டை விட்டே போகாது மேடம். திருமணம் கல்யாணம் ஆகி நிலத்தை ஆளக்கூடியவங்க அந்த குடும்ப வீட்டில் தலைவன் தலைவி தான் தென்மேற்கில் படுக்கணும். இப்போ பெண் குழந்தை 32 வயசாகுது, அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த ரூமில் வச்சு படுக்க வச்சிங்கன்னா நிச்சயமாக போகுது. இது வாஸ்துப்படியான விஷயத்த நான் சொல்கிறேன் மேடம். அந்த குழந்தை வடமேற்கு என்ன பண்ணுன்னா வெளியே அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். யாராக இருந்தாலும் நம்ம உடம்புல கழிவும் வெளியே போகக்கூடிய விஷயம் தான் வடமேற்கு. அப்போ வடமேற்கில் அந்த குழந்தை பெண் குழந்தையை கொண்டு போய் நிச்சயமாக படுக்க வைக்கும்பொழுது நிச்சயமாக 7 மாதத்தில் திருமணம் நடந்து அந்த பெண் நல்ல இடத்துக்கு போயிடுவா. அவள் வந்ததுக்கப்புறம் அவளுக்கு வேணால் அந்த ரூம் சரியாக இருக்கும். மாப்பிள்ளை பொண்ணோட வந்து அந்த ரூமில் படுக்கட்டும், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து படுக்கட்டும், ஒரு நாளோட அவங்க வீட்டுக்கு திருப்பி போயிட்டு. இதுதான் உண்மை. அப்போ ஆண் குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்கள எங்கே படுக்க வைக்கணும்னா நிச்சயமாக வடகிழக்கில் தான் படுக்க வைக்கணும் மேடம். அது ஏன் சார்? வடக்குன்னா வடக்கும் கிழக்கும் ஆணு, அதாவது வடகிழக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிழக்கு வந்து சூரியனுக்குரிய பகுதி. அந்த இடத்துல நம்ம தலைமகன்கள் எங்கே இருக்கலாம்னா நிச்சயமாக தென்மேற்கில் இருக்கலாம், இல்லை வடகிழக்கில் இருக்கலாம். குடும்ப தலைவர்கள் அப்பா அம்மா வந்து தென்மேற்கில் படுக்கிறாங்கன்னா நம்மளுடைய ஆண் குழந்தைகள் நம்ம குழந்தைகள் இருக்காங்கன்னா நிச்சயமாக வடகிழக்கு அறையில் தான் படுக்க வைக்கணும். அப்போ தான் பெரிய மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். தென்கிழக்கு அறையில் படுக்க வைக்கக்கூடாது, இது உண்மையான விஷயம். வடகிழக்கு அறையில் படுக்கும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு அற்புதமான அபார வளர்ச்சி கிடைக்கும். அப்போ பையனை கொண்டு போய் வடமேற்கில் போட்டிங்கன்னா பையன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணுட்டோட போயிடுவோம். அப்போ நிச்சயமாக பையனை கொண்டு போய் வடமேற்கு அறையில் போடக்கூடாது, வடமேற்கு அறையில் பெண்ணை போடணும், வடகிழக்கு அறையில் ஆணை போடணும். அப்பா வெறும் அறைகள் தான் பானா, அதுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா சார்? தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். அடுத்த தகவல் என்ன சொல்ல போறீங்க? இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் மேடம். ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய ஒவ்வொரு விஷயத்தை அனுபவித்து ரசிக்கும் பொழுது தான் இப்போ நமக்கு கிடைக்கும். எல்லாமே ஒரு ஒரு ப்ரிப்பேர்டு பிளான் மேடம். இப்போ பிரபஞ்சத்தில் இது நொடித்துளியமாக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாமல் நடக்குது. நம்ம திருமணம் நமக்கு நடக்கும் நிச்சயமா அப்படின்னு நம்புங்க. குருவாயூர் போயிட்டு வாங்க, பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இதை விட நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் திருமணம் எங்கள் வீட்டில் நடக்காமல் ரொம்ப நாளாக இருக்குன்னா 100% சீரடி சாய்பாபாவை போய் பார்த்துட்டு வாங்க, பெரிய மாற்றம், பெரிய வெற்றி. வியாழக்கிழமை தானே சார் சொல்லுவாங்க, ஏன் செவ்வாய்க்கிழமை சொல்கிறீங்க சாய்பாபா? மேடம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை இறந்தவங்களுடைய இதுக்கு மிகப்பெரிய விஷயம் மேடம், நிலத்தை ஆளக்கூடிய விஷயம். அப்போ நம்ம செவ்வாய்க்கிழமையில் போய் அவரை போய் பார்க்கும்பொழுது அது ஒரு ஜீவசமாதி தான் மேடம். ஆக்சுவலாக அந்த சாய்பாபாவை போய் பார்க்கும்பொழுது பெரிய மாற்றம். நான் மதத்துக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், சாய்பாபா வந்து எந்த இது எந்த இனம் எந்த மதம்லாம் பார்க்காதீங்க, நிச்சயமாக அவரை போய் வழிபட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் விடிவு காலம் பிறக்கும். அப்போ திருமணம் நடக்கக்கூடிய விஷயம் அந்த அன்னைக்கு போய் அந்த மத்தியானம் ஆரத்தி பூஜை இருக்குது, அந்த 12 to 1:30 ஒரு பூஜை சூப்பராக இருக்கும், நிச்சயமாக பாருங்கள் அந்த பூஜையை பாருங்கள். அதே மாதிரி குருவாயூர் அதை பார்த்து முடிச்சுட்டு வந்து நீங்கள் நிச்சயமாக குருவாயூர் கூட்டிகிட்டு போங்க. உங்கள் குழந்தைகளை எங்கே போனால் 100% குருவாயூர் கூட்டிட்டு போங்க. அப்போ குருவாயூரில் போய் என்ன பண்ணுன்னா அந்த புஷ்கரணி இருக்குது, அந்த புஷ்கரணியில் போய் குளிச்சுட்டு அந்த குருவாயூரப்பட்டவனா குருவாயூரப்பா நீயே வந்து எனக்கு பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதாரம் நினைக்கணும். நீ வந்து எனக்கு பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது என்ன எப்படி குருவாயூர் வந்து பிறப்பார்? அப்போ நீங்கள் திருமணம் நடந்தால் தானே குருவாயூர் பிறப்பா? அப்போ எப்போ 2 பங்கு பாசிட்டிவான்னு நினைக்கிறீங்க, இதுதான் உண்மை. அப்போ 1 பங்கு நினைக்கல, 2. திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, திருமணம் நடந்து குழந்தை பேருக்கே போயிட்டீங்க நீங்கள். அப்போ என்னன்னா 1 கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறீங்க குருவாயூரில் போய். அப்போ குருவாயூரப்பா நீயே வயிற்றில் வந்து பிறக்கிற அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல பெரிய மாற்றம். அந்த இடத்துல தன்னுடைய குழந்தைக்கு வந்து இடைக்கிட துளாபாரதம் கொடுக்குறேன், அதே மாதிரி அன்னப்பிரசாதம் உன் இடத்துல தான் வந்து பட்டு வெட்டி கட்டி கொண்டு துண்டு போட்டு வந்து உன் இடத்துல அன்னப்பிரசாதம் ஊட்டுவேன், நீங்கள் குருவாயூரப்பட்ட வேண்டிட்டு வாங்க. 100% குருவாயூரில் நிச்சயமாக கிடைக்கும் மேடம், குழந்தை கிடைக்கும் மேடம். குழந்தைக்கு முன்னாடி நமக்கு திருமணம் நடக்கும் மேடம். அதே அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரதமருக்கு நன்றி. விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரமிடுவோம், மலைபெறுவோம், மலைநீரை சேகரிப்போம், இயற்கையோடு இருந்து வருவோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம கையிலே சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானும் சரி சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.